இயக்குனர் ரஞ்சித் உருவாக்கும் படைப்பு அம்பேத்கரிய பெரியாரிய கம்யூனிச சிந்தனை கொண்ட படம் என்பதை வெளிப்படையாக தெரிந்திருந்தும் தயக்கமே இல்லாமல் அவருடன் பயணிக்கும் நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டுக்குரியவர்தான். தமிழ் சினிமாவில் 40 ஆண்டுகாலம் உச்ச நட்சத்திரமாக கோலோச்சுகின்றவர் நடிகர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தின் படங்கள் பெரும்பாலும் அரசியலை தவிர்த்த ஒன்றாகவே இருக்கும். ஒரு சில படங்களில் மேலோட்டமானதாக அரசியல் வசனங்கள் இடம்பெற்றிருக்கலாம். ரஜினியை பொறுத்தவரை தம்மை மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞனாக தம்மை நம்பி படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு முழு வணிக கலைஞனாகவே சினிமா உலகத்தில் அடையாளப்படுத்தி கொண்டவர். குடும்ப உறவுகளை பேசிய அளவுக்கு ரஜினியின் படங்கள் சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக காலாவை போல இதுவரை தகித்தது கிடையாது. தமிழ் சினிமாவின் கதாநாயகர்கள் சிலர் விரல் விட்டு என்னும் படங்களில் தலித்துகளாக நடித்துள்ளனர், அதை மறுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான தமிழ் சினிமா தலித்துக்களை ஒரு அடிமை சமூகமாகவே சித்தரித்து வந்திருக்கிறது. இந்த தமிழ் சினிமாவில் தேவர் மகன் கவுண்டர் வீட்டு பொன்னி என ஏகத்தாளமாக ஜாதி ஆணவத்தை பேசியிருக்கிறது. தலித்துக்களை தசாவதாரங்களில் கருப்பர்களாகத்தான் காண்பித்து இருக்கிறது. சமூக அமைப்பு முறையை அப்படியே பிரதிபலிக்கும் வகையில் உயர் ஜாதியினரை உயர்த்தித்தான் பிடித்திருக்கிறது. போராளிகள் என்றால் சபல புத்தியாளர்கள், தலித்கள் என்றால் அடிமையாளர்கள் என்கிற இத்துப்போன அகராதியை தூக்கி கொண்டு திரிவதுதான் தமிழ் சினிமா. இந்த சினிமா மரபை உடைக்கும் போக்குகள் அவ்வப்போது வெளிப்படுவது உண்டு. தென்றல் படத்தில் பறையின் உயர்வை சித்தரிக்கும் அற்புதமான பாடல் நாடி நரம்புகளை முறுக்கேற்றும். இப்படி அத்திப்பூர்த்தற்போல் தலித்களை நாயகர்களாக்கும் தமிழ் சினிமாவின் போக்கை தகர்க்கிற கதாநாயகனாக இயக்குனர் ரஞ்சித்தின் பயணம் இருந்து வருகிறது. எங்கே தலித்களின் கதாபாத்திரத்தை ஏற்றால் பிற ஜாதி ரசிகர்கள் அதை விரும்ப மாட்டார்களோ என்கிற மாய மயக்கத்தில் முன்னணி நடிகர்களும் இருந்து வருகின்றனர். ஆனால் அப்படியான மயக்கத்தை தகர்த்து ரஞ்சித்தின் அரசியல் எது என்பதை தெள்ள தெளிவாகவே உணர்ந்து உச்ச நட்சத்திரமாக இருந்த போதும் துணிவுடன் தலித்களின் வாழ்வியலையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு தலைவன் பாத்திரத்தையும் நடிகர் ரஜினிகாந்த் ஏற்றிருப்பது பாராட்டுக்குரியதுதான். அத்துடன் ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் இப்படியான ஒரு விடுதலை அரசியல், வலிமையான அரசியலை, தமக்கு உடன்பாடு இல்லாத அரசியலை வணிகத்துக்காக வேணும் முதல் முறையாக உரத்து பேசியிருப்பது நிச்சயம் பாராட்டுதலுக்குரியது. இனியேனும் தலித்களின் கதாபாத்திரங்கள் அவர்களும் நம்மை போல சக மனிதர்களே எனும் மனோபாவத்தை தமிழ் சினிமாவில் ஆணித்தரமாக உருவாக்க ரஞ்சித் ரஜினிகாந்த் கூட்டணி அடித்தளம் போட்டியிருப்பதற்கும் பாராட்டப்பட வேண்டும். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.